ஏழாம் தேதி புறப்படுறோம், ஏழாம் தேதி புறப்பட்டு எட்டாம் தேதி சென்னை வந்துடுறோம். அப்புறம் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் உங்களுடைய மனசு நம்முடைய கான்செப்டே என்னன்னு சொன்னா மனச அது போக்குலதான் வருது, நிறைய விஷயங்கள் வருது. அதுல நாம வந்து வர்ற குதிரைகள் மேல எல்லாம் ஏறி சவாரி பண்ணக்கூடாது. நீங்க சில குதிரைகளை ஏற்கனவே ஏறி உட்கார்ந்துட்டு இறங்க மாட்டேங்கிறீங்க. என்ன குதிரை உங்க பிறப்பு ரகசியம் என்னதான் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் தேவையில்லாது, அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன பண்ண முடியும் பண்ண முடியாத இடத்துல என்ன பண்ணணும்ங்கிற கேள்வியே தேவையில்ல பாத்தீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ண முடியாத போய் நம்ம கேட்க மாட்டோம் பாத்தீங்களா? நீங்க போக மாட்டேங்க, திருப்பி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் திருப்பி திருப்பி அதை திங்க் பண்ணி இல்ல நீங்க நல்லா நீங்க உட்காந்துருக்கு கேக்கு, நான் சொல்றது கேளுங்க. அதாவது நீங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களை அறியாமலே அது மேல ஏறி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது அதனாலதான் அது நின்றுட்டே இருக்காது. அதனால நினைச்சோம்னா நீங்க உங்களை அறியாம அந்த எத்தனை தடவைனாலும் வந்துட்டு போட்டோம். நீங்க அறிஞ்சதுக்கு பிறகு நீங்க சப்போஸ் அது மேல ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ணனாலும் கூட தெரிஞ்ச பிறகாவது நீங்க அதுபோக்குல விட்டுருங்க. அதுக்கு பிறகு கூட நீங்க அதுக்கு அதுக்கு விரட்ட வேண்டாம். நீங்க உங்களை அறியாம விரட்டினாலும் கூட விரட்டியோ அது மேல ஏறி உட்காந்து என்னதே ஒன்னும் பண்ணனாலும் கூட சரி, எப்போ உங்களுக்கு தெரிதோ தெரிஞ்ச பிறகுவாது நீங்க கீழே இறங்கிருங்க. சரி ரைட்டு, என்ன நீ ஓம்பாட்டு நீனே பிரயாணம் பண்ணிக்கப்பா, ஆக எதையுமே வேண்டான்னு மட்டும் சொல்லாதுங்க. ஏன் வருதுன்னு மட்டும் சொல்லாதுங்க. திருப்பி திருப்பி வருத இது இப்படி வரலாமான்னு மட்டும் கேள்வி கேட்காங்க. நீங்க அது தாராளமா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்க அது மேல ஏறி மட்டும் பிரயாணம் உட்கார்ந்துருக்குங்கறதுல நீங்களா கண்டுபிடிச்சதுதான். உண்மையில உட்கார்ந்து எல்லாம் இருக்கல, அது ஒவ்வொரு கணம் தோறும் அது நீங்க அந்த இதெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்துறீங்க. அதனால காரணம் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இல்ல இதுல ஒரே ப்ராப்ளம் தானே எல்லாருக்குமே வந்து நீங்க அது என்ன வேணாலும் அது காரணம் வந்துட்டு போட்டோம். அது வந்து வெளியே ஏதாவது ஒரு வேலைக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்க அதை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. வெளியே தேவையே இல்லை உங்களுக்கு, ஒரு விஷயத்துக்கு அந்த தேவையே இல்லைன்னு சொன்னா நீங்க அதை நீங்க அதை நேச்சுரலா ஏங்குறதுக்கு விட்டுற வேண்டியதான். ஏங்கிட்டு தாராளமா ஸ்டாப் ஆயிட்டுங்கிறதே தப்பான கண்டுபிடிப்பு. நீங்க எதுவுமே வந்து ஒரு ஒரு வினாடியில 60 பங்கு தான் அது நிற்கும். அதுக்கு மேல இது ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் இருக்கும். பாக்குறதுக்கு அப்படி தோணும், பாக்குறதுக்கு வந்து நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். இப்ப உதாரணமா ஒரு ஒரு சினிமாவில வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரே ஒரு பிலிம் தாங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து ஒரு வினாடிக்கு 32 பிலிம் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனாதான் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியும், இல்லைன்னா அது அவங்க அந்த எந்த படமுமே தெரியாது. அதனால ஒரு பார்த்தானா உட்கார்ந்துருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா 32 இங்க எனக்கு என்னங்கன்னா நீங்க வந்து நமக்குள்ள வந்ததுன்னா நீங்க 30 கிடையாதுங்க, 60 தாட்டு ஓடுது. 60 தாட்டு தான் வந்து ஒருத்தர் நிரந்தரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. உண்மையில இங்க 60 தாட்டு ஓடிட்டு இருக்கு. அதனால நாம வந்து தப்பா புரிஞ்சுக்கிடறோம், அது நிரந்தரமா இருக்குங்கிறதே தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எல்லாமே மூவிங்ல இருக்கு, அதை நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாம இருக்கு. அவ்வளவுதான், அது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, அது நிரந்தரமா உங்களுக்கு பிக்ஸ் ஆயிட்டுன மாதிரி நம்ம தோணுது. அது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இருந்துட்டு போட்டுன்னு கூட விட்டுருங்க. அந்த லாங்குவேஜை கூட நீங்க பயன்படுத்திக்கிடுங்க, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது இருந்து போட்டது அப்புறப்படுத்தணும் முயற்சி பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். அதுக்கு நீங்க நீங்க எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டேன். நீங்க வந்து சப்கான்சியஸ் எல்லாம் நீங்க சொல்லாதுங்க.
சப்கான்சியஸ் எப்படி இருக்குமே நமக்கு தெரியாது. அப்புறம் தெரியாத பத்தி அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது. அதாவது நமக்கு தெரிஞ்சது கான்சியஸ் மைண்ட் தான் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால அது எங்கேயோ இருக்கு சப்கான்சியஸ்ல இருக்குன்னு நமக்கு சொல்றதுக்கு ரைட்டே கிடையாது. அதனால சரி விட்டுருங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அதுல உள்ள ஒரு பகுதி தான். நீங்க இது வந்து வேற அது வேற, நீங்க ஒரு ஆள் இருந்து இன்னொன்னு போய் சரி பண்றதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க. அந்த கான்செப்டே தப்பும் இல்லை. அவருமே கூட அதுதான், எந்த ஒரு பகுதியை உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த உட்கார்ந்துருக்குற ஒரு பகுதி தான் நான் சொல்லி ஒரு பகுதி இருந்து உங்களை அதை டீல் பண்ணுது. அதனால இது வேற அது வேறவே கிடையாது. அந்த அனுபவமும் அனுபவிப்போம் ஒரே ஆள் தான். ஒரே ஆள் வந்து ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் விளங்குதா, அது உள்ள எல்லாம் பதியாகாது. அவர் வந்து எப்படி வந்து அவருடைய வந்து ஆத்மா வந்து அந்த அம்மா வந்து அவருடைய எல்லா என்ட்ரி பீயிங் போய் ஆக்குபை பண்ணிருப்பாரு. இல்ல அதாவது இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அப்ப என்னோட இந்த கேஸ் நீங்க எடிட் பண்ண என்னோட கேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் மெதுவாயிடும். இந்த கேஸ் வந்து எப்படி இது பண்றது நம்ம வந்து இந்த கேஸ் இப்ப என்ன பண்றீங்க அந்த அம்மா போன பேரும் வந்து அவரால் வந்து இது பண்ண முடியல. இல்ல எல்லாத்துக்கும் ரூல் ஒண்ணுதான், இல்ல எல்லா எல்லாத்துக்குமே ரூல் ஒண்ணுதான். ஒரு வினாடிக்கு ஒரு வினாடிக்கு 60 தாட் வருது. அது ஏதோ ஒரு வகையில ஒரு இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு சுழலை நீங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல வந்து நீங்க என்ன சொல்லி சொன்னா இல்ல லைவ் எக்ஸாம்பிள் இல்ல நான் சொல்றது கொஞ்சம் காதல வாங்கிடுங்க. இப்ப நான் வந்து என்ன சொல்றேங்கிறது வந்து இப்ப நான் உங்களுக்கு இதுல என்ன தீர்வு சொல்றேன் அதை சொல்லுங்க. நான் என்ன தீர்வு உங்களுக்கு சொல்றேன் இதுல உங்களை மீறி நடக்கிறதாக வச்சுடுங்க சொல்றேன். எது எல்லாமே உங்களை மீறி தானே நடக்குது. நீங்க சொல்றதுமே உங்களை மீறி நடக்குதுன்னு சொல்றீங்க. அது உங்களை மீறி நடக்குதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க ஏதாவது செய்வீங்களா? அப்போ உங்களுக்கு உட்பட்டதுன்னு ஒரு நினைப்பு இருக்கிறதுனாலதான் அது உங்களை மீறி செயல்படுறதாக நீங்க எடுத்துக்கிடல. உங்களை மீறி நடக்குதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அதை நீங்க உண்மையிலே எடுத்துக்கணும். உங்களை மீறி நடக்குதுன்னா உங்களை மீறி தான் நடக்குன்னு உங்களும் அதை 100க்கு 100 ஏற்றுக்கிடுங்க. அப்ப அதையுமே நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களா? உங்களை நீங்க கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே அது உங்களுக்கு உட்பட்டதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருது இல்ல. அது உங்களை மீறி நடக்குதுங்கறத நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிங்களா? மீறி நடக்கிறது இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே சொல்லுது. உங்களை மீறி நடக்குது, உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொன்னாலே அதோட அர்த்தம் அதுதானே, உங்களை மீறி தான் நடக்குது அது. ஆனா இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு உட்படணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப உங்களை மீறி நடக்கிறது எப்படி உங்களுக்கு உட்பட முடியும்? எனக்கு உட்படாதுதான். ஆமா, அதனால அதை நீங்க முழு மனசா ஏற்றுடுங்க. உங்களுக்கு மீறின விஷயங்கிறத அதை நீங்க முழு மனசா ஏற்றுக்கிடுங்க. நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? உங்களை மீறினது ஒரு தடவை உங்களை மீறினதுன்னு சொல்றீங்க, அடுத்த தடவை வந்து உங்களுக்கு உட்பட்டதுன்னு எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு உட்பட்டதுன்னு எடுத்தாதான் மாற்ற முடியும். அதனால உங்களை மீறி நடக்கிறதாக தான் அதான் உண்மை. உண்மையிலே உங்களை மீறி தான் நடக்குது. அதாவது முழுக்க புரிதல் மூலமா சரி பண்ண முடியாது. இல்ல நீங்க சரி, இது வந்து சரி பண்றதுங்கிற வேலையே கிடையாது. நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறது சரி பண்றதுக்கான இல்ல இல்ல புரிதல்னால இதான் புரிதல். அதாவது எல்லாமே உங்களை மீறி நடக்குங்கறதான் புரிதல். உங்களுக்கு அங்க முன்னாடி உங்களுக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய இயலாமே ஒத்துக்கிட்டதுக்கு பேர் தான் புரிதல்.